முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேஓ போடுங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதிர்ச்சியல் ரசிகர்கள் WWE புதிய பேப்பர் வியூவா. ஸோ அதோடைய மேட்ச் கார்டை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, WWE புதிய பேப்பர் வியூ அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ அது ஆல்ரெடி 18-20 வருஷமா நடந்துட்டு வர ஒரு பேப்பர் வியூ. ஸோ அந்த பேப்பர் வியூ அப்படின்னு சொல்றதுக்கு மத்தியில் இது வந்து ஒரு பெரிய ஹவுஸ் ஷோ, ஒரு லைவ் இவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 18-20 வருஷமா இது தொடர்ந்து நடந்துட்டு வருது. அதோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதுல என்னென்ன மேட்ச் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மிஷன் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா, The Miz vs. Rusev. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, US சாம்பியன்ஷிப் மேட்ச், சின்ஸ்கே நாகமோரா வர்சிஸ் ரேமஸ் ஸ்டேடியோ. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் US சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும், அந்த ஹவுஸ் ஷோவில் US சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாக கன்ஃபர்மேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மாக் டவுன் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச், பிக்கி லிஞ்ச் வர்சிஸ் சார்லட் ஃபிளேயர். இவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்மாக் டவுன் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ இது மேட்ச் நடக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ ஒருவேளை இந்த மேட்ச்ல பிக்கி லிஞ்ச் வரல அப்படின்னா அவங்களுக்கு இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக, பிக்கி லிஞ்சுக்கு பதிலாக ஆஸ்கா இந்த மேட்ச்ல விளையாடுவாங்க. ஸோ ஒரு சிங்கிள்ஸ் மேட்சா ஆஸ்கா வெர்சஸ் சார்லட் ஃபிளேயர் மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜே ஸ்டைல் வெர்சஸ் சமோவா ஜோக்கு ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் கட்ல நடக்க போகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சமோவா ஜோக்கும் ஏஜே ஸ்டைலுக்கும் நிறைய மேட்சஸ் பார்த்தாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேப்பர்ல கன்ஃபர்மேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா, செத்ராலன்ஸ் வெர்சஸ் டீன் ஆம்ப்ரோஸ். சோ இவங்க ரெண்டு பேருக்கும் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இது ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்சா நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ இதை நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா, எல்லாஎஸ் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமென்ட் வாசிப்பாரு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, எல்லாஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிக் ஃப்ளேயரை கூப்பிட்டு வந்து சோ ஒரு ஷோ ஒன்னு பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா, ட்ரூ மெக்இன்டயர் வெர்சஸ் ஃபின் பாலருக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ அந்த மாதிரி பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் பேரன் கார்பனுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ இது இல்லாம ரா உமன்ஸ் சாம்பியன் எல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ அது எதுவும் கன்ஃபர்மேஷன் ஆகல. சோ இப்போதைக்கு நான் சொன்ன இந்த மேட்சஸ் மட்டும் தான் கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. சோ நாளைக்கு நைட் தான் வந்து நடக்க போது. நமக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாட்டர்டே. சோ அதனால நாளைக்கு 25ஆம் தேதி அவங்களுக்கு நைட் வந்து பாத்தீங்கன்னா 7:30 நடக்கும். சோ இந்த மேட்ச் வந்து நம்மளால டிவி எல்லாம் பார்க்க முடியாது. இது ஒரு ஹவுஸ் ஷோ அப்படின்றதுனால ஏதாவது அன்அஃபிஷியலா யூடியூப்ல வந்தா பார்க்கலாம். சோ இந்த மேட்ச் கார்டுலாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா. சோ இந்த மேட்ச் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுல எதிர்பார்க்கப்படுற மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல எந்த மேட்ச் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதுல நிறைய HD இமேஜஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கேன். சோ ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ரெஸ்லிங் சம்பந்தப்பட்ட நியூஸ் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேஓ போடுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் கொடுங்க. தொடர்ந்து என் வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த பக்கத்துல இருக்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.